அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் விக்னேஷ். என்னுடைய சொந்த ஊர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் ராமநாயக்கபுரம் என்ற கிராமத்தில் தான் வந்திருக்கேன். இப்போது நடந்து முடிஞ்ச குரூப் ஒன் எக்ஸாமினேஷனில் நான் ஸ்டேட் லெவலில் 26th ரேங்க் செக்யூர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த என்னுடைய இந்த வெற்றியை வந்து நான் டெடிகேட் பண்ண விரும்புகிறது என்னோடய அப்பா அம்மா அண்ட் என்னுடைய அக்கா மாமா இவங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன். ஏன்னா இந்த ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் எ வெரி ஷார்ட் பீரியடில் எனக்கு அமைஞ்சது கிடையாது. அண்டு இது எனக்கு 4th இன்டர்வியூ. இந்த குரூப் ஒன் இன்டர்வியூ என்னுடைய மொத்தமாக அட்டன் பண்ணதில் 4th இன்டர்வியூ. அண்ட் ஒரு 4.5 இயர்ஸாக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த த்ரூ அவுட் த பீரியடே எனக்கு ரொம்பவும் ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருந்தாலும் என் ஃபேமிலி, அவங்களுக்கு ரொம்ப நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். என்ன தான் ஃபேமிலி நமக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாலுமே நம்ம எல்லா விஷயங்களையும் நம்மளோட ஃபேமிலியில் பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம ஷேர் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ரோல் அப்படின்றதுமே ரொம்பவே முக்கியம். அந்த விதத்துலாம் ரொம்பவே ஐ வாஸ் வெரி பிளெஸ்ட் என்னோடய ஃப்ரெண்ட் மிஸ்டர் விஜய். ஸோ இப்போ ஒரு 13 இயர்ஸாக எனக்கு அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நேரத்தில் நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். என்னுடைய ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஹென்ரி சாம் சில்வின், ஸோ அவருக்கு தான் நேரத்தில் தேங்க் பண்ணுறேன். என்னோடய ப்ரிப்பரேஷனில் நிறைய விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தாரு அண்ட் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நேரத்தில் நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். நிறைய பேர் நான் மீட் பண்ணியிருக்கேன். அண்ட் சுரேஷ் அகாடமியிலேருந்து நம்ம கண்டிப்பாக குறிப்பிட்டு சொல்லணும்னா என்னுடைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸோ சுகேஷ் சார் பொறுத்த வரைக்கும் நான் லாஸ்ட் குரூப் ஒன் இன்டர்வியூ அட்டன் பண்ணப்போ எனக்கு ஒரு கம்மியான ஒரு கேப்பில் வந்து எனக்கு அந்த சர்வீஸ் கிடைக்கல. அப்போது நிறைய இடங்கள் நான் மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தாலும் ரிசல்ட் வந்து எனக்கு நெகட்டிவ் ரிசல்ட் வந்த பிறகு யாருமே நீங்கள் எதுவுமே ஒரு பாசிட்டிவான வேர்ட்ஸ் கூட யாருமே கொடுக்கல. பட் சுகேஷ் அந்த நேரத்தில் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுமே என்னை அடுத்த ஒரு அட்டெம்ப்ட் நோக்கி கண்டிப்பாக நம்ம நல்லா பெஸ்ட்டாக பண்ணணும், வர அட்டெம்ப்டில் கண்டிப்பாக நான் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. அண்ட் ஆல்சோ கனிமுருகன் சார், ராம் சார், ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். அண்ட் சென்னை பிரான்ச்சில் பாலா சார் அண்ட் ஆர்கே சார் எப்போ எந்த ஒரு ஹெல்ப் கேட்டாலும் ஃபஸ்ட்டு எதுக்குமே நோ சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்பவே தேங்க் பண்ண விரும்புகிறேன். அண்ட் ஆல்சோ என்னுடைய ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்குமே என்னோடய மெயின்ஸ் இந்த ப்ரெசென்ட் குரூப் ஒன்ல நான் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ ரெண்டு ப்ரிப்பரேஷனுமே நான் இங்கே தான் பண்ணேன். எனக்கு ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நான் 4th இன்டர்வியூ எனக்கு இது டிஎன்பிஎஸ்சியில் நான் போகிற 4th இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூவில் எப்போவுமே எனக்கு ஒரு இஷ்யூ இருந்துகிட்டு இருந்தது. எப்போயுமே அந்த 3rd ஸ்லாப் அப்படிங்கிறத தாண்டி என்னால் ஸ்கோர் பண்ண முடியாமல் இருந்தது. பட் இந்த டைம் நான் எனக்கு இந்த ரேங்க் எடுத்ததுங்கிறத தாண்டி 1st ஸ்லாப் ஸ்கோர் பண்ணது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அந்த 1st ரேங்க் அந்த 1st ஸ்லாப் நான் எடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மார்க் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன். ரொம்ப என்னை ரொம்ப கேர் பண்ணாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நுணுக்கமாக கவனித்து சொன்னாங்க. வீடியோ ரெக்கார்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாமே என்னை பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ரொம்பவே நான் கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ இந்த நேரத்தில் வர ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு கடைக்குடி கிராமத்துலேருந்து ஒரு எளிமையான ஒரு பின்புலத்துலேருந்து வந்திருக்கேன். இந்த விஷயம் எனக்கு சாத்தியம் அப்படிங்கிறப்போ உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக இந்த விஷயம் இந்த இடம் அப்படிங்கிறது சாத்தியப்படுற விஷயந்தான். ஏன்னா என்னுடைய ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் செல்ஃப் ப்ரிப்பரேஷனாக இருந்திருக்கு. இன்ஸ்டியூட் சப்போர்ட்ஸ் இருந்திருந்தாலுமே கூட நம்மளோட முயற்சி அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்மளோட முயற்சி தான் 80% பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம எங்கேருந்து வரோம், எந்த பின்புலத்தில் வரோம் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. போட்டித் தேர்வு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சமம் தான். ஸோ அந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். இப்போ ப்ரெசன்ட் குரூப் ஒன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே ஸோ கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து எடுத்த முதல் முயற்சியே நமக்கு எல்லாமே கை கூடிடாது. பட் ஆனால் நம்ம எதையுமே என்ன பண்ணக்கூட விட்டு கொடுக்கவே கூடாது. கடுமையாக நம்ம அடையிற வரைக்கும் நிச்சயமாக போராடிட்டே இருக்கணும். அண்ட் இந்த குரூப் ஒன் படிக்கிற எல்லாருமே கண்டிப்பாக உங்களோட ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும். நல்ல ரேங்க் நீங்கள் அச்சீவ் பண்ணணும். அண்ட் என்னோட வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.